எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையுமே தமிழன் மோட்டோ சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 வெஹிக்கிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் எல்லாம் வாங்க. ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் சிஎன்ஜி பைக். ஸோ இது வந்து பஜாஜ் ப்ரூசர் அப்படின்ற பேரில் வந்து அறிமுகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் July 5 லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுலே வந்து ரொம்ப அதிகமான பவர்ஃபுல்லோ இல்லை அதிகமான எக்ஸ்பென்சிவான ஒரு பைக்கோ கிடையாது. ஸோ 125cc இருக்கக்கூடிய ஒரு 5-speed கியர் பாக்ஸ் இன்ஜினோட வரக்கூடிய இந்த மாடல் ஒரு டிஸ்க் பிரேக்கில் CBS-ஓட வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த வண்டியை மெயினாக அறிமுகப்படுத்துறதுக்கான காரணமே இது வந்து ஒரு பை ஃபியல் செட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரன்னிங் காஸ்ட்டை வந்து ரொம்பவே குறைக்கும், அதாவது பாதிக்கு பாதி கம்மி பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி அப்படின்னு சேர்த்து புதுசாக ஒரு மார்க்கெட்டில் ட்ரெண்டை கொண்டு வரலாம் அப்படின்னு பஜாஜ் ட்ரை பண்ணுறாங்க. பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் குறிப்பாக நிறையா இடங்களில், அதாவது குறிப்பாக ரூரல் ஏரியாஸில் சிஎன்ஜி அவைலபிள் இல்லை அப்படின்றதான் நிசனமான உண்மை. ஸோ இந்த பைக் நம்மளுடைய லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டுடைய கொரில்லா 450. ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.40 lakh, 6-speed கியர் பாக்ஸோட வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நம்ம ஏற்கனவே ஹிமாலயனில் பார்த்த அதே 450 லிக்விட் கோல்டு இன்ஜினை தான் வந்து இதுக்கும் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெலஸ்கோபிக் ஃபோக்கும் அலாய் வீல்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டீசர் ஏற்கனவே விட்டுருக்காங்க. ஸோ அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக டியூப்லெஸ் டயர்ஸ் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீசர்ஸை பார்க்கும்போது இந்த வண்டி வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ABS-ஓட வரப்போகுது இந்த வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் வண்டி, BMW-னுடைய CE04 அப்படின்ற மாடல். 13 லட்சம் ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்டுங்க. கிட்டத்தட்ட 8.9 kW பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதில் பயன்படுத்தக்கூடிய மோட்டரை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஸ்பீடாக 120 km/h போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 179 kg, அதாவது நம்ம பஜாஜ் பல்சர் NS400Z இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலான வெயிட்டுங்க. ஆனால் இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இல்லைன்னா கூட இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க 13 லட்சம் ரூபாய்க்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BSA Gold Star 650. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ கம்பெனி வந்து ப்ரீவியஸாக யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு பழைய சைக்கிள் அண்டு EV-லாம் முன்னாடிலாம் விட்டுருக்காங்க, செம குவாலிட்டியாக இருக்கும் அந்த EV-லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவிலேயே கோல்டு ஸ்டார் 650 அப்படின்ற மாடலை வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரொட்டாக்ஸ் சோஸ்டு 652cc இருக்கக்கூடிய லிக்விட் கோல்டு இன்ஜின் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் அது வந்து 45 HP மேக்ஸிமம் பவரும் 55 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதில் வந்து 5-speed கியர் பாக்ஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ராயல் என்ஃபீல்டுடைய இன்டர்செப்டர் 650 போட்டியாக வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா August 15 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு. அண்ட் இதோடைய எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakh போல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும், சிங்கிள் டிஸ்க் பயன்படுத்தியிருக்காங்க, ஸ்டாண்டர்டான ஏபிஎஸோட வயர் ஸ்போக் வீல்ஸோட வருது. ஸோ அதனால் வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு டியூப் டயர்ஸாக இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டிக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கம்பெனியுடைய Zoom 125R. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா EICMEA-ல லாஸ்ட் இயர் வந்து ஷோக்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வண்டி வந்து கண்டிப்பாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. 125R-ம் சரி, 160 சரி, ரெண்டுமே எதிர்பார்க்குறாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சீக்கிரமாக லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் எப்போ அப்படின்றது தெரியல, ஏன்னா அஃபிஷியல் லான்ச் டேட் வந்து இன்ன வரைக்கும் வரல. பட் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்துடைய செகண்ட் ஹாஃபில் லான்ச் பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து பயன்படுத்திருக்காங்க. 9.5 HP வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின். அண்ட் மேக்ஸிமம் டார்க்காக வந்து 10.14 Nm வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து 14-inch வீல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்ரிலியா SR125-னுடைய அதே சைஸுக்கு இந்த வண்டியும் வரும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த பைக்குக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய ஜூலைக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் லான்ச் ஆக போக இருக்கக்கூடிய 5 வண்டிகள். ஸோ இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ.